எதி எப்பவுமே அடுத்தவங்களை உங்களை நோக்கி வர வைக்கணும் எந்த ஒரு சுச்சுவேஷனையும் உங்களுடைய வச்சுக்கணும் எப்போ நீங்க நினைக்கிற விஷயங்களை அடுத்தவங்களை செய்ய வைக்க உங்களால முடியுதோ அப்பவே அந்த சுச்சுவேஷன் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம் எப்போ ஒரு சுச்சுவேஷன் உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கோ அப்பவே உங்க கையில பவர் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆயிரத்தி எட்நூற்றி பதினாலில் மாவீரன் நெப்போலியன் பிரான்ஸ் நாட்டில் பண்ணிட்டு இருந்த அக்கிரமத்தினால பக்கத்துல இருந்த எல்பா நாட்டுக்கு நாடு கடத்தப்படுறாரு ஆயிரத்தி எட்நூத்தி பதினாலிருந்து ஆயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சு வரைக்கும் காங்கிரஸ் ஆஃப் வியன்னா உடைய ஆட்சி தான் பிரான்ஸ்ல நடந்துகிட்டு இருக்கு நெப்போலியனும் எல்பா தீவுல ரொம்பவே சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காரு ஒரு நாள் ஆஸ்திரியாவுடைய கவர்னரான காலர் நெப்போலியனை சந்திக்க வராரு அப்ப அவரு பிரான்ஸ் நாட்டு மக்கள்லாம் நீங்க எப்ப திரும்ப வருவீங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இப்ப நீங்க பிரான்ஸ் நாட்டுக்கு வந்தீங்கன்னா பிரான்சுடைய ஆர்மியே உங்க பக்கம் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றாரு நெப்போலியனுக்கும் பிரான்ஸுக்கு போகணும் அப்படின்ற ஆசை வந்திருந்து அவர் பிரான்ஸுக்கு போறதுக்கான திட்டங்களை திட்ட ஆரம்பிச்சுட்டு இந்த விஷயம் காங்கிரஸ் ஆப்யானாவுக்கு தெரிய வருது நெப்போலியனை கண்டிப்பா ஆகணும் அவர் திரும்ப வந்தார்னா கண்டிப்பா நமக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு காங்கிரஸ் ஆப் நினைக்கிறாங்க அதனால தன்னோட படையில நூறு கப்பல்களை எல்பா தீவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சில் எல்பா தீவை சுத்தி நூறு கப்பல்கள் நின்றுட்டு இருக்கு நெப்போலியன் கண்டிப்பா வெளியே தப்பிக்கவே முடியாது அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்துல தொள்ளாயிரம் வீரர்களோட ஒரு கப்பல் எல்பா தீவை விட்டு வெளியே வருது எந்த ஒரு கப்பல்கிட்டையும் சிக்காம அந்த கப்பல் ரொம்பவே சுலபமா கடல்ல தப்பிச்சு போகுது தப்பிச்சு போன நெப்போலியன் அடுத்த நாளே பிரான்ஸ்குள்ள கம்பீரமா நடந்து வராரு ஆட்சியையும் ரொம்பவே சுலபமா பிடிக்கிறாரு தி ஹண்ட்ரட் டேஸ் அப்படின்னு வரலாற்றுல சொல்லப்படுற அடுத்த நூறு நாட்களுக்கு தான் நெப்போலியனுடைய ஆட்சி பிரான்ஸ்ல நடைபெறுது நூறாவது நாள் பேட்டில் ஆஃப் வாட்டர்ல உள்ள நெப்போலியன் தோற்கடிக்கப்படுறாரு இந்த தடவை தொலை தூரத்துல இருக்கிற செயின்ட் ஹெலினா அப்படின்ற தீவுல சிறையடிக்கப்படுறாரு அங்கிருந்து நெப்போலியன் திரும்பி வரவே இல்லை இந்த கதை நெப்போலியனுடைய மாவீரத்தை காட்டுறதா எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க சில வருஷங்கள் தான் இந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற ரொம்பவே தந்திரமான ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு ஆயிரத்தி எட்நூற்றி பதினாலில் நெப்போலியன் எல்பா தீவுக்கு நாடு கடத்தப்படும் பொழுது நெப்போலியனுடைய மினிஸ்டரான டாலிராண்ட் நெப்போலியனை நீங்கள் நம்ம நாட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கிற எல்பா தீவுக்கு அனுப்புனீங்கன்னா எந்த ஒரு நேரத்திலயும் ஃப்ரான்ஸுக்கு ஆபத்து வரலாம் அதனால நெப்போலியனை ரொம்ப தூரத்துல இருக்கிற ஏதாவது ஒரு தீவுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப யாருமே டாலிராண்டுடைய பேச்சை கேட்கல ஆனா டேலிடாண்டுக்கு தெரியுது கண்டிப்பா நெப்போலியன் பக்கத்துல இருந்தா நமக்கு ரொம்பவே ஆபத்து ஆனா அதை நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம்னா நம்மளுடைய உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு அதனால நெப்போலியனை எப்படி தொலைதூரத்துக்கு அனுப்புறது அப்படின்னு ஒரு திட்டத்தை தீட்டுறாரு நெப்போலியனை எப்படியாவது திரும்ப நம்ம நாட்டுக்குள்ள வர வச்சோம்னா மக்கள் கண்டிப்பா அவருடைய ஆபத்தை புரிஞ்சுப்பாங்க கண்டிப்பா அவரை தொலை தூரத்துக்கு அனுப்புவாங்க அப்படின்லன்னா கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு ஆனா நெப்போலியனும் எல்பாத்தியில இருந்து திரும்ப வரதுக்கு தயாராவே இல்ல அப்பதான் டாலிராண்ட் ஒரு தன்னுடைய ஆட்களை நெப்போலியன் கிட்ட அனுப்பி வச்சு அவருடைய தூண்றாரு படை தளபதிக்கு லஞ்சம் கொடுத்து நெப்போலியனை தப்பிக்க வைக்கிறாரு திரும்பி வந்த ஆபத்தை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க டேலிரான் நினைச்சபடியே அவரை தொலை தூரத்துக்கும் அனுப்பி வச்சாங்க இந்த கதையில நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் டாலிராண்டை விட நெப்போலியன் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆள் அப்பவும் டேலிராண்ட் எப்படி அவர் நினைச்சதை சாதிச்சாரு அப்படின்றத நம்ம கவனிக்கணும் அதுக்கு டாலிடாண்ட் செஞ்ச விஷயங்கள் ரொம்பவே சிம்பிள் நெப்போலியனுடைய ஆசையை தூண்டுனாரு இவர் நினைக்கிற விஷயத்த நெப்போலியனை செய்ய ரொம்பவே முக்கியமான விஷயம் நெப்போலியன் இவர் நினைக்கிற விஷயங்களை செய்யும் பொழுது நெப்போலியன் தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருந்தாரு அதுதான் டாலிடன் தைக்கிறதுக்கும் ரொம்பவே முக்கியமான காரணமா இருந்தது நீங்களும் உங்களுடைய பவர்ஃபுல்லான எதிரியை வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்க நினைக்கிற விஷயங்களை உங்களுடைய எதிரியை செய்ய வைக்கணும் அப்படி செய்யும் பொழுது சுச்சுவேஷன் அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதா அவங்கள நீங்க நம்ப வைக்கணும் அப்படி அவங்க நம்பிட்டாங்கன்னா சுச்சுவேஷன் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வரும் எப்போ சுச்சுவேஷன் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வருதோ அப்பவே உங்க கைக்கு பவரும் வரும் இந்த விஷயத்தை தான் பவர் அடையறதுக்கான எட்டாவது விதியா ராபர்ட் கிரீன் சொல்றாரு இதை பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம கற்க கசடர சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடுங்க